Hi welcome to Shuti and Vishwas world. நம்ம ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். இந்த கதை என்னன்னா ஏ விநாயகருக்கு சந்திரனுக்கு சாபம் கொடுக்கறாரு. விநாயகருக்கு மோதகம் லட்டுனா அப்படி பிடிக்கும். ஒரு நாள் ஃபுல்லா கூட சாப்பிடுவாரு. அது மாதிரி ஒரு நாள் ராத்திரில சாப்பிட்டு அவங்க மூஞ்சூர் வாகனத்துல ஏறி போறாரு விநாயகர் அந்த மூஞ்சூர் ஒரு பாம்பை பாக்குது வழியில பாம்பை பார்த்தோன்ன அது வந்து ரொம்ப பயந்துருது அந்த மூஞ்சூர் வந்து உடனே ஓடி போயிருது அந்த மேல உட்கார்ந்து இருந்த விநாயகர் வந்து கீழே விழுந்துருவாரு கீழே விழுந்தோடனே ஒரு தந்தம் உடைஞ்சிரும் இந்த பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மேல இருந்த சந்திரன் வந்து ரொம்ப சிரிக்க ஆரம்பிப்பார் தாங்க முடியாம ஒன்னு விநாயகர் சொல்லுவாரு சந்திரா சிரிக்கிறது நிறுத்து சந்திரன் வந்து சொல்லுவாரு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த கேட்ட விநாயகர் ரொம்ப கோவமாய் ஒரு சாபம் கொடுத்துருவாரு சந்திரன் கிட்ட என்னன்னா சந்திரனை எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு அவங்க நல்ல பேரும் கெட்டு போயிடும் அவங்களுக்கு ஒரு பழி இந்த இத கேட்ட சந்திரன் அதிலிருந்து போயிடுவாரு உன்ன மன்னிப்பு கேட்பாரு விநாயகர் கிட்ட விநாயகா என்னையும் மன்னிச்சிருன்னு ஆனா விநாயகர் வந்து ரொம்ப பிரிவாதமா மடுத்துருவாராத சந்திரன் நிறைய நிறைய நேரம் கேட்டோன்ன விநாயகர் வந்து என் என்னால திரும்பி எடுத்துக்க வராது அந்த சாபத்தை ஆனால் நான் அதை வந்து குறைக்கலாம்னு சொல்லுவாரு உடனே விநாயகர் சொல்லுவாரு என்னன்னா எல்லாரும் உன்னை எப்போ வேணாலும் பார்க்கலாம் ஆனால் ஒரு ஒரு நாளில் பார்க்க முடியாது அந்த ஒரு நாளில் பார்த்தா அவங்களோட நல்ல பேரு கெட்டு போயிடும் அந்த நாள் என்னன்னா ஏ பிறந்த நாள் விநாயகர் சதுர்த்தி அதனால யார் மீனி விநாயகர் சதுர்த்தியில சந்திரنا பாக்காதீங்க பை பை உங்களுக்கு இந்த கதை பிடிக்கும்னு நினைக்கிறேன் 땡క్స్ ફોર લાઈക്കിങ്